அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபலா எந்தொருன இதில் இவ்வளி கைப்ப குளிக்கர் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டிருக்கிறான். அதாவது இந்த ஒட்டகத்தை நான் அழகாக படைத்திருக்கிறேன், அம்சமாக படைத்திருக்கிறேன். இந்த ஒட்டகத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரயோஜனத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த ஒட்டகம் என்னுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டியிருக்கிறான். அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம போய் பார்க்க போறோம். அந்த ஒட்டகத்தினுடைய பால் இருக்கு பார்த்தீங்களா, அதை குடிப்பது சுன்னத்து, அதை குடிப்பது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எடுத்துக்கொண்ட பொழுது சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு விதமான அரிப்பு நோய் ஏற்பட்டுச்சு. அரிப்பு நோய் ஏற்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை யார் அரிப்புள்ளவர்கள் எடுத்து துவைக்குகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஷிபாவை தருவான் என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை எடுத்து துவைத்தார்கள், அல்லாஹ் ஷிபா ஆக்கி கொடுத்தான். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ரியாத்தில் யூனிவர்சிட்டி மதரசாவில் அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒரு ரெக்கார்டை கொடுத்திருக்கிறார்கள். என்ன ரெக்கார்டு அப்படின்னா, அல்லாஹ் அந்த நோயிலிருந்து எல்லா மக்களையும் குறிப்பாக முஸ்லிம் மக்களை அல்லாஹ் பாதுகாத்து தந்திர புரிவானாக. ஹாஜிமார்களே, யாருக்கு உலகத்தில் வாழுகின்ற பொழுது புற்றுநோய் இருக்கிறதோ அவர்கள் அந்த சிறுநீரை எடுத்து குடித்தால் அதிலிருந்து ஷிஃபாவுடைய தன்மை இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் கிட்டீங்கன்னா, இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது சுகருக்கு, இது சுகரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து ரெக்கார்டு கொடுத்திருக்கிறார்கள். நான் பேஸ்புக்ல பார்த்தேன். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அப்போ ஒட்டகத்தினுடைய சிறுநீருக்கு இவ்வளவு தன்மை இருக்கின்ற பொழுது அப்போ ஒட்டகத்துடைய பாலிற்கு அல்லாஹ் எவ்வளவு தன்மை அல்லாஹ் கொடுத்திருப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தை போய் பார்க்க போறோம். அங்கு இறங்கியதற்கு பின்பு நமக்கு கண்ணுக்கு முன்னாலே என்ன செய்வாங்க, அந்த பாலை கறந்து கொடுப்பார்கள். கறந்த பாலை ஒரு பாட்டில் அஞ்சு ரியால் யாருக்கெல்லாம் தேவை இருக்குகிறதோ இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்கோங்க. வாங்கியவர்கள் அஜரத்து தான் சொல்லிட்டாரு, அல்லாஹ்வும் குர்ஆனில் அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்லி இருக்கிறானே, இந்த பால் வந்து அவ்வளவு ஷிஃபா இருக்கிறது, நன்மையானது, நம்ம ஊரில் இந்த பால் கிடைக்காது அப்படின்னு பரவாயில்லை, ஒரு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் வாங்கி அஞ்சு ரூபாய் உள்ளதை வாங்கி ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் முழுமையாக குடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ரெண்டு வேலையும் செய்யும். ஒன்று, இந்த ஒட்டகப்பால் என்பது கடுமையான சூடு, கடுமையான சூடு, அது கடுமையான திடப்பொருள், நமக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகாது. அப்ப என்ன வேலையை செய்யும், ஒன்னும் வாந்தி வரும், நீங்க என்ன வைத்தாலா போகும். அதனால அதிகமா அந்த பாலை குடிக்க கூடாது. வாங்குறோம், ஒரு மடக்கு குடிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ், அந்த பாட்டில வச்சு ரூம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்யாது. வாங்குற உடனே நிறைய குடிச்சிட்டோம்னா அதனுடைய வேலையை செஞ்சோம், ஒரு வண்டியில யாரும் உட்கார முடியாது, திருப்பி நம்ம பார்க்க போக முடியாது, அப்படி ரிட்டர்ன் தான் போகணும் ரூமுக்கு. ஆகையால் ஹாஜிமார்களே, நம்ம ஊர் மாதிரி என்ன செய்யல, பாத்ரூம்லாம் இடையில இல்ல, பாலைவனத்தை அப்படியே பாத்துக்கிட்டே போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாம என்ன செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ், எந்த இடத்துக்கு போறோம், ஃபர்ஸ்ட் ஒட்டகம் பண்ணோம், எந்த பண்ண போறோம், ஒட்டகம் பண்ணி பார்க்க போறோம், ஒட்டகத்தை பாக்குறோம் இன்ஷா அல்லாஹ், போட்டோ எடுக்கிறோம், பால் வாங்குறோம் இன்ஷா அல்லாஹ் குடிக்கிறோம். ஒட்டகத்தினுடைய பால் ஒரு பாட்டில் அஞ்சு ரியால்னா, ஒட்டகத்தினுடைய சிறுநீர் ஐம்பது ரியாலும் நூறு ரியாலும் விட்டாலும் அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை ஊருக்கு கொண்டு போய் நினைக்க கூடாது, கெட்டு போயிடும், அதெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, தேவையும் இல்லை. சரி, அலஹம்துலில்லா, அங்க ஒரு சில பொருளுக்கு எல்லாம் விற்பாங்க, அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை. புதுசு புதுசா சொல்லுவாங்க, வித்தியாச வித்தியாசமா சொல்லுவாங்க. அதனால என்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா, அந்த மருந்து வல்லோ அங்குள்ள பொருளுக்களோ விற்பாங்க, எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒட்டகத்தால மட்டும் இன்ஷா அல்லாஹ் வாங்கிட்டு ஒட்டகத்தை பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த இடத்துக்கு போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.